Hi, this is Vijay. Welcome to Bull Street. இந்த வீடியோவில் ஒரு பர்டிகுலர் ஆட்டோமொபைல் ஸ்டாக் பற்றி நம்ம பார்க்கணும். அந்த ஸ்டாக் பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஸோ எதுக்காக அந்த ஸ்டாக் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்தது சூப்பரான பட்ஜெட் தான் சொல்லணும். மற்றவங்களாம் பல விமர்சனங்கள் கொடுத்துருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும், இந்த புல் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும், இந்த பட்ஜெட் இஸ் ஓகே ஃபார் தி மார்க்கெட், இந்த பட்ஜெட் இஸ் ஓகே ஃபார் தி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு, அந்த ஸ்க்ராப்பேஜ் பாலிசி ஃபார் ஓல்டு வெஹிக்கிள்ஸ், அந்த ஸ்க்ராப்பேஜ் பாலிசி அப்படிங்கிறது வந்து இந்த பழமை வாய்ந்த வாகனங்களை, அது காராகட்டும் லாரி ஆகட்டும் பஸ் ஆகட்டும் ஈவன் டூ வீலர் ஆகட்டும், அதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு காலக்கெடு இருக்கும் இல்லையா, அது ஒரு பட்டியல் ஏஜிங் இருக்கும்ல, அந்த ஏஜிங்க்கு அப்புறம் அந்த வெஹிக்கிள்ஸை வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே பல நாட்கள் வந்து எதிர்பார்க்கப்பட்ட இந்த பாலிசி தான் இது வரும் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த அந்த மாதிரி வரும்போது இந்த ரெண்டு விதமான கால வரையறை வச்சுருக்காங்க. ஒன்று வந்து இந்த நம் பர்சனலாக யூஸ் பண்ண நம்மள மாதிரி தனிப்பட்ட வாகனங்கள் இருக்குல்ல, நம்ம சொந்த பயன்பாட்டுக்கு வந்து காரோ டூ வீலரோ இல்லை வந்து இதுவோ ஒரு ஈவன் யூட்டிலிட்டி வேனோ இல்லை எஸ்யூவி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து கால வரையறை வந்து 20 ஆண்டுகள். இந்த 20 ஆண்டுகள் வரைக்கும் அதை வச்சுக்கலாம். ஸோ 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து அதை வந்து வாலண்டரியாக முன் வந்து ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தியிருக்கிறாங்க. பெரிய பெருசாக ஆர்டர் போட டீட்டெயில்ஸ் இன்னும் இனிமேல் தான் வரப்போகுது, அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், இந்த கவர்மெண்ட் வெஹிக்கிள், ஓன்டு வெஹிக்கிள்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு 15 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த பழைய வாகனங்கள்லாம் எதுக்காக இவங்க இதெல்லாம் பேசுகிறாங்கன்னா, வந்து அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து இப்போ இந்த பழைய வாகனங்கள்லாம் வந்து ரொம்ப பொல்யூஷனை வந்து ஏற்படுத்துது, ஏர் பொல்யூஷன் ஏற்படுத்துது, சுற்றுச்சூழலை வந்து சீர்கேடுக்கு உண்டாக்குது, அதனால் வந்து ரொம்ப மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. டெல்லியில் சொல்லுவாங்க, டெல்லியில் வந்து எப்படிலாம் மாசு லெவல் இருக்குது அப்படின்னு. ஸோ இது இந்தியா பூரா வந்து இந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த பழைய வாகனங்கள்லாம் வந்து ஸ்க்ராப் பண்ணி தூக்கி போட்டோம்னா, புது வாகனங்கள் நவீன டெக்னாலஜியோடு வரும்போது அவைகள்லாம் வந்து இவ்வளோ வந்து எமிஷன்ஸ் வந்து இப்படி கரெக்டான நாம்ஸ்குள்ளே இருக்கனால அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க சொல்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து ஓகே, அதெல்லாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு நண்பனாக இருக்குது, அதை வந்து நீங்கள் ப்ரமோட், நீங்கள் அதை லைக் பண்ணுங்க வாங்குங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த சிஎன்ஜி கேஸ் ஃபிட் பண்ணி ஓட்டக்கூடிய வாகனங்கள், அதெல்லாம் வந்து ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சீர்கேடு இருக்காது அப்படின்னு இதெல்லாம் அப்படி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, ஒரு இன்வெஸ்டராக, ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடராக என்னப்பா நடக்குது நாட்டில், என்ன சொல்கிறாங்க, இதில் நமக்கு என்ன இருக்குது, இதில் என்ன இன்பிட்வீன் லைன் வாசித்து பார்த்தா என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருந்த ஒரு வீடியோ தான், அந்த மாருதி சுசுகி லிமிடெட் மாருதி காரை பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ மாருதி காரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்து அதில் என்ன நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த மாருதி கார் வந்து புதுசாக வந்து ஒரு லீஸிங் அண்ட் ஃபைனான்ஸ் அண்ட் லீஸிங்கிற மாதிரியான ஒரு இது திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது என்னென்னா, கார்களை வந்து சொந்தமாக வந்து ஓன் பண்ணிக்காமல் மாத சந்தா முறையில் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் கிட்டத்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இஎம்ஐக்கு மேலே தான் வருது அது. ஸோ அந்த அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த காரை வந்து யார் வந்து புது கார் புத்தம் புது காரை வந்து அப்படியே வந்து ஷோரூம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் எந்த கட்டணம் கட்ட தேவையில்லை, இன்சூரன்ஸே கட்ட தேவையில்லை. அப்படி வாங்கக்கூடிய புது காருக்கு ஏதாவது ரிப்பேர் செலவு வந்துச்சுன்னா அதையும் அந்த காரை வந்து யார் லீஸிங்கில் எடுத்துக்கிறாங்களோ அவங்க கட்ட வேண்டியதில்லை, அந்த புது கார் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த புது கார் வந்து மினிமம் வந்து அவங்க சொல்கிறது வந்து ஒரு 5 இயர்ஸ் பீரியடு அல்லது 8 இயர்ஸ் பீரியடு, 5 இயர்ஸ் பீரியடு வந்து மினிமம், 8 இயர்ஸ் வந்து ஆவரேஜாக சொல்கிறாங்க. ஸோ அந்த பீரியட் வரும்போது அந்த காரை வந்து திருப்பி கொடுக்கும்போது தேய்மானம் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதில் மைனராக அது சார்ஜஸ் எதை போடுவாங்க போல் தெரியுது, ஏதாவது டேமேஜ் பண்ணியிருந்தா. மற்றபடி அப்படியே வந்து நம்ம பத்திரமா வச்சுருந்தா பத்திரமா அப்படி திருப்பி கொடுத்தலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு வீடு வந்து வாடகைக்கு இருக்கிற மாதிரியோ இல்லை லீஸிங் ஒத்திக்கு போகிற மாதிரியோ தான். அப்போ அந்த காரை கொடுத்துட்டு எந்த அந்த பயனாளர் விரும்பினா இன்னொரு புது காரை கூட வாங்கிக்கலாம், அல்லது வேறு பிராண்டு காரை கூட வாங்கிக்கலாம், அல்லது வேறு மாடல் காரை கூட மாருதியிலே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தி சென்னையில் கூட அறிமுகப்படுத்திட்டாங்க. அது நல்லா போயிட்டுருக்கதா ரிப்போர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு திட்டம் வந்து அதிகமாக ப்ராப்ளம் ஆகிடும். எப்போ இந்த 20 ஆண்டு கால கார்களை வந்து வச்சுக்கக்கூடாது, நீங்களே முன் வந்து ஸ்க்ராப்பேஜ் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி, ஸ்க்ராப் உடைப்புக்குன்னு சொல்லுவாங்க, உடைப்பு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதை வந்து மெல்ல ஆரம்பத்தில் மெல்லமாக செல்லமாக சொல்லுவாங்க, அப்புறம் வந்து தட்டி சொல்லுவாங்க, அப்புறம் வந்து அழுத்தமாக சொல்லுவாங்க, அப்புறம் வந்து அபராதம் போட்டு சொல்லுவாங்கன்ற மாதிரி தான் பழக்கம் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி வரும்போது மக்களே என்ன செய்வாங்கன்னு, எதுக்குப்பா இதை வச்சு நம்ம கட்டி அழுதுகிட்ருக்கணும், பேசாமல் ஒன்று வாங்கினா புது காரை வாங்கலாம் இல்லை லீசிங்கில் வாங்கிட்டு போயிடலாங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்போ இந்த லீசிங் அப்படின்னு போகும்போது அது பெஸ்ட்டு பெனிஃபிஷியர் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி ரோல் அவுட் பண்ணி விட்டால் மாருதி சூசிக்கு தான் வந்து இந்த வந்து பயன் அடைய போகிறாங்க. அப்போ என்னாகுன்னு பார்த்தா, இந்த பழைய கார்கள்லாம் வந்து இனிமேல் வந்து யாரும் வச்சுக்க விரும்ப மாட்டாங்க. இது லைக் இப்போ என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் அப்படியே மொபைல் மாதிரியே ஆக போகுது. ஸோ மொபைல் வந்து எப்படி வருஷ வருஷம் மொபைல் மாற்றிட்டு, பர்டிகுலராக இந்த திருப்பூர்லேருந்து யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த வீடியோ திருப்பூர்லேருந்து யாரும் பார்த்தீங்கன்னா, ஸோ திருப்பூரில் இருக்கவங்க வந்து அவங்களுடைய ஹேபிட்டே பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் மொபைல் புது மொபைல் வாங்குவாங்கங்க மாதிரி அங்கே உள்ள அன்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒன் இயருக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த கார்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன் இயர் இல்லை, ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா கார்ஸை வந்து கொடுத்துட்டு புது கார் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன புரிய வருதுன்னா, ஒரு ட்ரேடராக ஒரு இன்வெஸ்டராக மார்க்கெட்டில் இந்த கார்கள் வந்து இந்த பேசஞ்சர் கார்ஸ் வந்து புது புது கார்கள் வந்து நிறைய விற்க ஆரம்பிக்கும், கார் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். கார் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அந்த 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 பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நல்ல விலை ஏற, ஏன் விலையேறனா அவங்களுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், டேனவர் இம்ப்ரூவ் ஆகும், ஸோ லாபங்கள் வரும். அதனால் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி மெதுவாக ஏற ஆரம்பிக்கும். இது வந்து இன்வெஸ்டருக்காக. இன்னொன்று, ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து அது எப்போ லோவோ அப்போ வந்து ஒரு கால் வாங்கி ஏறும்போது விற்றுட்டு போயிடலாம், அல்லது எப்போ ஓவர் பாட் ஆகிடுச்சோ அப்போ ஒரு புட் எடுத்துட்டு கீழே இறங்கும்போது, எல்லாம் செல்லிங் வந்து கீழே இறங்கும்போது அதை வந்து விற்று ப்ராஃபிட் பார்த்தலாம். அல்லது இன்னும் ரொம்ப ஒரு துணிச்சலான ட்ரேடர், ஆப்ஷன் ட்ரேடர் இருந்தால் வந்து ஒரு ஆப்ஷன் ரைட் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா கீழே கவர் பண்ணி வைக்கலாம், அந்த மாதிரி செய்யலாம். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இனிமேல் இந்த ஆட்டோமொபைல் ஸ்டாக்கில் வந்து வரப்போகுது. பர்டிகுலர்லி வந்து மாருதியில் வரப்போகுது, மேபி டாட்டாவில் கூட இந்த மாதிரி வாய்ப்புகள் வரலாம். ஸோ அடுத்தது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, இந்த கார் மேனுஃபேக்சரிங்கோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் லைக் இந்த மதர்சன் சுமி அந்த மாதிரி உள்ள கம்பெனிஸு, அதுக்கப்புறம் நிறைய டிவிஎஸில் நிறைய இந்த அக்சசரைஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ அது அப்புறம் வந்து டயர் கம்பெனிஸ், டயர் பர்டிகுலர்லி வந்து அப்பலோ டயர்ஸு, எம்ஆர்எஃப் அந்த மாதிரி டயர் கம்பெனிஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கும். போன மாதமே வந்து இந்த ஜனவரி மந்த் சீரீஸில் வந்து அப்பலோ டயர்ஸில் வந்து சூப்பர் ஜாக்பாட்டே நம்ம பண்ணோம். இதில் அந்த புல் ஸ்ட்ரீட் கேசின் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினில் வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்த டிப்ஸ் வந்து சூப்பர் ஜாக்பாட்டை போச்சு இது அப்பலோ டயர்ஸில். ஸோ அந்த மாதிரி இந்த டயர் கம்பெனிஸு, எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸு, லைக் இந்த சின்ன சின்ன எஃப்ண்டோவில் இல்லாத வேறு ஈக்குவிட்டி இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் ஆட்டோலாம் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய காம்போனன்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மேலே போகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒன்று ஈக்குவிட்டியில் வாங்கி வைக்கலாம் எதிர்காலத்துக்கு, அல்லது அப்பப்போ வாங்கி விற்று ட்ரேட் பண்ணலாம். ஆல் டுகெதர் பார்க்கும்போது ஒரு லைனில் சொல்லிவிட்டு போங்க, இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசி வந்து ஆட்டோமொபைல் செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை தெரிஞ்சோ தெரியாமையோ மறைமுகமாக ட்ரிகர் பண்ணி விட போகுது. அப்படி ட்ரிகர் பண்ணி விட்டாச்சு அப்படின்னா, இந்த பிப்ரவரி மந்த்லேருந்து ஆரம்பித்து ஒரு குவார்ட்டருக்கு ஒரு 3 மாதத்துக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டில் போயிட்டே இருக்கும். நிச்சயமாக இது வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல லெவலில் இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆங்கிளில் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பற்றி எதுவும் சொல்லுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அகெயின் கமிங் பேக் டு த மெயின் சப்ஜெக்ட், இந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசி பற்றி சொல்லும்போது, அந்த பயனாளர்கள் கார் வச்சுருக்கிறவங்க, அதில் வாகனம் வச்சுருக்கிறவங்க அதை வந்து வாலண்டியராக முன் வந்து ஸ்கிராப்புக்கு கொடுத்துட்டு புது வண்டி வாங்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்சென்டிவ் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்சென்டிவ் வந்து அவங்களுக்கு புது வண்டி வாங்குறதுக்கும் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த ரோட் டேக்ஸ் கட்டுறதுலேயும் இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே போல் வந்து டோலில் வந்து ஏதாவது இன்சென்டிவ் கொடுத்தாங்கன்னு நல்லாருக்குங்கிறது வந்து ஒரு கூடுதலான ஒரு சாமானியன் எதிர்பார்ப்பாக வச்சுக்கலாம். ஸோ அது என்ன செய்வாங்கன்னு தெரியல. இந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசியே வந்து இன்னும் விரிவாக வந்து பெருசாக வந்து ஸ்கீம் ஓட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணலை, அது கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். இதுக்கிடையில் ஏதாவது ஆட்டோமொபைல் ஸ்டாக் வந்து கீழே இறங்கியிருந்ததுன்னா இப்போவே அதை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஆப்ஷன் செக்மெண்ட்லேயோ இல்லை ஃபியூச்சர்ஸ் செக்மெண்ட் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலராக இந்த 2 ஸ்டாக் மாருதி தான் பெருசாக பெனிஃபிட் ஆக போகுது. இருந்தாலும் டாடா மோட்டர்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம், அவங்களும் இந்த ஸ்கீமில் வருவாங்கன்னு. ஸோ மாருதி அண்ட் டாடா மோட்டர்ஸ் இது ரெண்டையுமே வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குமாங்கிறத வந்து இந்த 2 ஸ்டாக்குமே வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. வாட்ச் பண்ண ஆரம்பித்து சரியான என்ட்ரி பாயிண்ட்டில் டாடா மோட்டார்ஸ்லேயும், சரியான என்ட்ரி பாயிண்ட்டில் மாருதி சுசுகிலையும்
என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மந்த்து எஃப்என்டர் சீரீஸில் உங்களுக்கு பணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு தேடி வரலாம். ஸோ தொடர்ந்து இந்த பில்ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோடு உங்களை மீட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.